ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மைக்ரேட்டர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 9:00 ஆகுது. எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தோம், கடையை பார்த்தோம், அவ்வளோவா இல்லை. இன்றைக்கி ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் எதாவது சிக்கிச்சுன்னா அப்படியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அப்படி நம்ம போய் பார்ப்போம், வாங்க. யோசிச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடையும் சிக்கலை. இனிமேட்டாவது ஏதாவது கடை சிக்குதான்னு போய் பார்ப்போம், வாங்க. ஒரு கடையை பிடிச்சிட்டோம். அவங்ககிட்ட வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம், அதுக்கும் அவங்க பர்மிஷன் கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பீஃப் வெரைட்டிஸ் தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சிக்கன் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க, பட் ஆனால் பீஃப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் இவங்ககிட்ட என்ன இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டேன். அவங்க டிக்கா ப்ளஸ் வந்து தொடக்கறி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஷேஸ்வான் ரைஸ், ஷேஸ்வானில் பீஃப் ரைஸ் இருக்குது அப்படின்னாங்க. நான் இதுவரைக்கும் ஷேஸ்வானில் பீஃப் ரைஸ் ட்ரை பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண பீஃப் டிக்கா, அதுக்கப்புறம் ஷேஸ்வான் ரைஸ், அதுக்கப்புறம் தொடக்கறி வந்துச்சு. அது பிறகு இருக்கு, நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் நம்ம டிக்காவை டேஸ்ட் பண்ணலாம். பீஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக குக்காக இருக்குது. பார்பிக்யூ சிக்கன் சாப்பிட்டுப்போம், கிட்டத்தட்ட அதே ஃப்ளேவரில் தான் எனக்கு வருது. நல்லா இருக்குது. இந்த க்ரீன் சட்னியோட சாப்பிட்டு பார்ப்போம். ஹலோ, நெக்ஸ்ட் இங்கே ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்த தொடக்கறி, தொட சைடு கறியை மட்டும் ஒரு ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதான் இந்த தொடக்கறி. இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக குக்காக இருக்குது. ரொம்ப டெண்டராக இருக்குது, பண்ணிக்கிட்ட பாருங்கள். அதே மாதிரி எங்கள் யூஸ் பண்ணுற மசாலாஸ் பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வெளியில் இந்த மாதிரி நான் பீஃப் டிக்கா பீஃப் டிக்கா தான் சிக்கன் டிக்கா தான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பீஃபில் ட்ரை பண்ணுறேன். இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஹைலைட்டர் தான் டிஷ். இதை செய்யும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது செய்யும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேஷ்லெஸ்லாம் அள்ளி போட்டிருந்தாங்கப்பா. எனக்கு பார்க்கும்போதே எப்போலாம் கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்ணும், சீக்கிரமாக சாப்பிட்டு போகணும், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்மளை எப்பவுமே கை தான் பேசுது கிடைக்க பாரு. மறுபடியும்
மற்ற இடத்துலலாம் போடுற மாதிரி இந்த மாவுலாம் அவ்வளோவா ஆட் பண்ணல, ஃபுல்லாகவே பீசஸ் போடுறாங்க. சூப்பராக ஒரே மாதிரி சைஸ் பண்ணிடுறாங்க எல்லா பீசஸும். அதை சைஸ் பண்ண நீங்களே பாருங்கள், எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரே மாதிரி சின்ன சின்னதாக அழகாக சூப்பராக கட் பண்ணிடுறாங்க. நான் ஒரு கை தான் எடுத்தேன், அதுலேயே எனக்கு ஒரு முந்திரி மாட்டிச்சு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ கேஷ்யூ நட்ஸ் போட்டுருக்காங்கன்ட்டு. நான் ட்ரை பண்ணதில் இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு டேஸ்ட் ஆன ரைஸ் நான் சாப்பிட்டே கிடையாது. ஆக்சுவலாக நான் பீஃப்ல சாப்பிடும்போது ஆக்சுவலாக இந்த பீஃப்ல வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்லாம் நினச்சேன். என்னன்னா பீஃபும் பார்த்தீங்கன்னா ஆசமாக குக் ஆயிருக்கு. நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் தான் தோணுது, எனக்கு பேச வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவா பீஃப் ஆர்டர் பண்ணிடலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆவி பறக்க அப்படியே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க, மரண வெயிட்டிங்கில் இருக்கு. இதான் வந்துருச்சு பா, வந்துருச்சு வந்துருச்சு. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பைட் பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்குது, இன்னொரு பைட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனியன் நிற்கிற வேலைக்கு எவ்வளோ ஆனியன் போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்கு. கண்டிப்பாக நான் சாப்பிட்ட டிஷ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா மற்ற கடை மாதிரி ஹையாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஹையாக எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸ் ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோரிலம் பக்கத்தில் தான் இருக்குது. மேலே நம்ம கேமராமேன் வந்து கை விட்டு ஏதாவது சாப்பிட்டே இருப்பார். நம்ம கேமரா மாதிரி இன்றைக்கி நாமே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் கிடையாது, எல்லாமே எனக்கு தான். சாப்பிட்டு நான் வயிறுக்குள்ளாக போய் சாப்பிட்டு நல்லா தூங்க போகிறேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் மை டே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.